வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அகல் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நவகிரக விளக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க நவகிரக தத்துவம் வந்து அகல் விளக்கு கோவில்களிலும் வீடுகளிலும் நம்ம அகல் விளக்க வைத்தி வழிபடுறோம் இதன் அர்த்தம் என்னதுன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் அகல் விளக்குன்னா சூரியன் அர்த்தம் நெய் எண்ணெய் திரவம் இதெல்லாம் ஊத்துறோம் இல்லையா அது சந்திரன் திரி போடுறோம் இல்லையா அது புதன் அதில் எரியும் ஜா ஜுவாலை வருது பார்த்தீங்களா அது செவ்வாய் இந்த ஜுவாலை நிழல் கீழே விழும்போது அது ராகு ஜுவாலையின் உள்ள மஞ்சள் நிறம் தான் குரு ஜுவாலையில் அடியில் அணைந்து அணைந்தவுடன் இருக்கும் கறி தான் சனி வெளிச்சம் பரவுது இல்லையா இதுதான் ஞானம் அதாவது கேது திரி எரிய எரிய குறைந்து கொண்டே வருவது சுக்கரன் அதாவது ஆசை அதாவது ஆசையை குறைத்து கொண்டால் சுகம் என அர்த்தம் ஆசைகள் நம்மை அழிக்கிறது மோட்சம் கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் கருமா நம்மை மனித பிரிவியாக ஜனனம் எடுக்க செய்கிறது இதுவே அகல் தீபம் நம்ம உணர்த்தும் தத்துவம் சரிங்களா அகல் விளக்கை பத்தி நம்ம சாதாரணமாக இதுதான் நினச்சிப்போம் ஆனா அந்த அகழ்வியலுக்குள்ள இப்படி இருக்குன்றதை இப்போ ஏன் அதுக்குள்ள இருக்க ஒரு தத்துவத்தை தான் இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ விளக்கு ஏற்றதுனாலையும் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணி ஏற்றுறதுனால என்ன பயன் கிடைக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம் அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமா எந்தெந்த திசையில் அகல் விளக்கு ஏற்றுனா என்னென்ன பயன்களும் என்பதை இப்போ பார்க்கலாம் கோவில்கள் மட்டுமின்றி வீடுகளெல்லாம் சரி அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழு தொழுது வணங்கும் பண்பு பெரும்பாலவர்களுக்கு நமது வீடுகளில் பார்க்க முடியுது விழா காலங்களில் முக்கிய பூஜை நாட்கள்னு இல்லாமல் தினமும் அகல் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அகல் விளக்கு எந்தெந்த திசையில் ஏற்றினா என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் கடன் சுமை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ள தகவல்கள் குறித்து இப்போ நம்ம பார்ப்போம் கிழக்கு இந்த கிழக்கு முகமா அகல் விளக்கு கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்கள் பின்தொடரும் தொன்பங்கள் எல்லாம் நீங்கும் சமூகத்துல வந்து ஒரு நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேற்கு மேற்கு திசையில் வந்து அகல் விளக்கு ஏத்துனா உறவுகள் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்குமா வீட்டில் உள்ள கடன் தொலைகள்லாம் எல்லாம் விலகுமா சோ உங்கள் கடன் தொலை விலகணும்னா நீங்க மேற்கு திசை நோக்கி அகல் விளக்க ஏத்துங்க வடக்கு வடக்கு திசையில் அகல் விளக்க ஏற்றும் போது வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு திசையில் அகல் விளக்க ஏற்றினா மட்டும் கூடாதுங்க அப்படி ஏத்தினீங்கன்னா எதிர்பாராத தொல்லை வந்து சேரும் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என்பது கூறப்பட்டிருக்கிறது பஞ்சத்திரி பஞ்சத்திரி பயன்படுத்தி விளக்க ஏத்தினா வாழ்க்கையில் சுபம் கூடும் திரி தண்டுத்திரி தாமர தண்டுத்திரி ஏத்தி விளக்கியத்துனா முன்பிறவி பாவங்கள்லாம் அகலும் செல்வம் பெருக்குங்க வாழைத்தண்டு திரி இது யூஸ் பண்ணி விளக்க ஏற்றினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெள்ளருக்கு பட்டை திரி இதை யூஸ் பண்ணி விளக்க ஏற்றினா செய்வி நிலம் விலகும் ஆயுள் அதிகரிக்கும் இதுதான் வந்து நம்ம ஏ விளக்கு ஏற்றுறதுக்கான முறைகளும் எந்த திரி யூஸ் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் என்ன என்ன யூஸ் பண்ண என்ன பலன் கிடைக்கும்ன்றதை நம்ம இப்போ பார்த்தோம் இது போன்ற சில சூட்சம ரகசியங்கள் அடுத்த நம்ம ஜோதிட ரகசியங்கள் வந்து வரப்போகுது அது வரைக்கும் நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் அதில் நிறைய சுற்று மரகசியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சேனல் பிடிச்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு இது மேலே இது மேலும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு தீர்வை நம்ம கொடுப்போம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க ஸோ தேட் நம்ம இன்போ இனிமேல் போடுற வீடியோஸ் இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் கிடைக்கும் நன்றி என்பர்களே அடுத்த பதிவில் ஒரு வேறொரு விஷயத்தோட உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சி